துண்டிகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நம் மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை வரவேற்றலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் எனதருமை நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவுவதற்காகவே இந்த நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு, பரிகாரம் சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். கணவன்மார்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் மனைவிமார்கள் தான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளத்தை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்கும்போது அதை பத்திரப்படுத்தி எதில் சேவிங்ஸ் பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணும்னு அவங்க தான் பார்க்குறாங்க. செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாது, செல்வங்கள் நிறைய இருக்குது. நம்முடைய வீட்டில் செல்வங்கள் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா பெண்கள் நாங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். அதாவது சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கணும்னு இந்த பழைய பாடல் தான் நீங்கள் சொல்லுவது ஞாபகம் வருது. ஒரு வீட்டை அழகுடன் நடத்தக்கூடிய பெண்களுக்கு அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருந்தாலே அந்த வீட்டில் எல்லா செழிப்பும் இருக்குமா. இதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய அக்னி மூலையில் தான் நம்ம சமையல் அறை கட்டணும். இது மிக முக்கியமானது. ஒரு வீட்டில் உள்ள நான்கு மூலைகளில் அக்னி மூலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த பெண்கள் நல்லா இருப்பாங்க, இருந்த வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ இந்த அக்னி மூலையில் இருக்கக்கூடிய சமையல் கட்டில் இவங்க என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் இந்த காலையில் அவங்க சமையல் பண்ண தொடங்குவதற்கு முன்பாக அதில் வந்து ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதணும். சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், இரவு வந்து அந்த சமையல் கட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு பக்கத்துலேயும் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுவாங்க. இப்படி எழுதக்கூடியது வந்து பலரும் கேட்குறாங்க, இது வந்து எப்படி எழுதணும், நாங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதணுமா, எங்களுக்கு அது தெரியாதே. இந்த மொழி தான் என்று இல்லை, நமக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் நம்ம எழுதலாம். ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதணும். எழுதி அந்த இடத்துல காலையில் நேரத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் அன்றாட பணியை தொடங்குங்கள். உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் நிறைந்திருக்கும். அந்த அக்ஷயம்ங்கிற வார்த்தை எழுதணும், அதுதான் மிக முக்கியம். செல்வ செழிப்போடு இருக்கும். சமையல் கட்டில் ஒரு கோலத்தை போட்டுட்டு ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுங்க, சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் செல்வ செழிப்பு மிகுந்திருக்க ஒரு நல்ல பயனுள்ள விஷயமா அது இருக்கும். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம், நேர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், சித்ரா பேசுறேன். சரிமா, யாருக்கான கேள்விமா இது? எங்க பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணுடைய பேர் சொல்லுங்க. பேர் தர்ஷினிங்க. சரி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 22/8/1994 பிறந்த நேரம். ஆமாங்க, பிறந்த நேரம் நைட் 10:00 இரவு 10:15. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. பூரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசி, மேஷ லக்னங்க. சரிமா, என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுடைய அன்பு மகளுக்காக? பொண்ணு வெட்டி முடிச்சிருக்கீங்க, அது சம்பந்தப்பட்ட எந்த படிப்புல டிப்ளமோ மறுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கு, அதான் பார்த்து கேட்கலாம். நிச்சயமா நடக்கும். வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் சார் கொடுப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது திங்கக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க. உங்க அன்பு மகளுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிங்கம்மா. 22/8/1994 பிறந்திருக்காங்களே, இன்று அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நீடூழி வாழணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்மா. இவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிற அருமையான யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்குமா. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. அப்போ ஜாதகத்தில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அவர் நீச்சமாகவோ கூட இருக்கட்டும், ஆனால் பலருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமோ இல்லைன்னா அவங்க பெரிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகமோ உண்டு ஜாதகங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இவங்களுக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட ஒரு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்குரிய ப்ரிப்பரேஷனை இவங்க அதிகப்படுத்தணும், அது மிக முக்கியம். இந்த ஜாதகத்தில் வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறாங்களோ, அது கோச்சிங் எடுத்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 2 ஆண்டுகள் பொறுத்திருக்க சொல்லுங்கள், இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றகரமான தகவல் அவங்களுக்கு காத்திருக்கு. வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அவங்களுக்கு உண்டுமா. உடம்பில் மட்டும்
ரத்தம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வடிவு மேடம், நாங்கள் பெரியகுளம் மேடம். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? தம்பி, பையனுக்காக கேட்குறேன். சரி, அவருடைய பெயர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. மோகன் மேடம். 4/7/93 மேடம். 4/7/93. பிறந்த நேரம் சொல்லுங்க. மாலை 5:52 மேடம். மாலை 5:52. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. தனுசு பூராளம், தனுசு லக்னம் மேடம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? மேடம், திருமணம் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம், அமையவே மாட்டேங்குது மேடம். அப்புறம் தொழில் எப்படி இருக்கு மேடம்? நிச்சயமா வாழ்த்துக்கள்மா, கூடிய சீக்கிரமே நடக்கும், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் சார் கொடுப்பாங்க. வணக்கம்மா. உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில்ம்மா இப்போ ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்குமா. கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இந்த திசையில் அவருடைய தொழிலில், அவருடைய வாழ்க்கை முறையில் பல்வேறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டு இருந்தால் நல்ல முன்னேற்றம் கொடுக்குமா. இவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வழிபடணும்னு இருக்குமா. ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடை அவங்க மேற்கொள்ளணும். செவ்வாய்க்கிழமைகளை இவர் கோயிலுக்கு போகணும். போய் துர்க்கை அம்மனை இந்த மத்தியானம் 3-4:30 டைம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது, அது ராகு காலம் இல்லைங்களா. அந்த நேரத்தில் போய் துர்க்கையை வழிபாடு செய்துக்கிட்டே வரணும். துர்க்கை அம்மனுக்கு 9 தீபங்கள் ஏற்றணுமா. இவர் ஜாதகப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். சரிங்களா, நல்லெண்ணெய் தீபம் 9 தீபம் மண் அகல் விளக்கில் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபட்டு கொண்டு வர சொல்லுங்கள். இவருக்கு வந்து திருமண தடை மிக கடுமையாக இருக்கிறது. முதல்ல இந்த பரிகாரத்தை செய்துட்டு வர சொல்லுங்கள். இதுவே சில மாதங்களில் ஒரு திருப்பு முனையாக ஒரு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு, என் மகனுக்காக பண்ணணும். மகனுடைய பெயர் சொல்லுங்க சார். ஜெகதீஷ் மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, உத்திரட நட்சத்திரம். மன்னிக்கவும், அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார். 26/2/95 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:05 மேடம். காலை 10:05. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, உத்திரட நட்சத்திரம் மேடம். சரி, லக்னம் தெரியுமா சார்? லக்னம். சரி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மகன் திருமணத்துக்காகவும் அவர் வேலை வாய்ப்புக்காகவும் கேட்கலாம். வேலைக்காகவும் திருமணத்திற்காகவும் கேட்குறீங்க, நல்ல வழிகாட்டுதல் சார் இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க, பேசுங்க. ஐயா வணக்கம். உங்களுடைய வீட்டிலையா ஒரு பித்ரு தோஷம் குடும்பத்தில் இருக்குன்னு தெரியுது. தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலையில் யாருக்காவது பிரச்சனை குடும்பத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். குறிப்பாக உங்களுக்கு வந்து தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படிதான் இருந்தால் தகுந்த மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் ஒரு அவசியம். நீங்கள் அன்பு மகனுக்காக கேட்டிருக்கீங்க, தந்தையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி குடும்பத்தில் யாருக்காவது தலை பிரச்சனை உண்டா அப்படின்னு பாருங்கள். அப்பா பையனுடைய உறவில் வந்து சில சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஜாதகத்தில் தென்படுது. ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்கணும் பாருங்கள். அந்த குடும்ப அமைதியிலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் காட்டுது. இப்படி சில நோய்கள், பரம்பரை நோய்கள்லாம் காட்டக்கூடிய ஒரு ஜாதகமாக இது இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, குலதெய்வ வழிபாட்டை செய்யணும். அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிற போதே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பக்கத்தில் எங்கே வந்து புற்று இருக்குதுன்னு பாருங்கள். புற்று தெய்வங்கள் இருக்கும், அம்மன் இருக்கும் பாருங்க, அந்த புற்று தெய்வங்களை சென்று இவர் வழிபாடு செய்யணும். அது மிக முக்கியம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராகு காலம், காலை 10:30-12 வெள்ளிக்கிழமை, அந்த நேரத்தில் புற்று அம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது இவருக்கு உள்ள தடைகளை போக்கி ஒரு திருமணத்தையும் முடிச்சு கொடுக்கும், வாழ்க்கையில் நல்ல உயர்வுகளையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள் சார். நம்ம கூட பழகிறவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, நல்லத்தனமாக பேசுகிறாங்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்களே நமக்கு வந்து எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. என்ன சார் காரணம்? எதிரிகள் எங்கள் கிட்ட வரவே கூடாது. நான் பழகுறேன்ப்பா, அவர் நண்பனா எதிரியான்னு எனக்கு தெரியவே இல்லை. எதிரியாக இருந்தால் அவர் என் கிட்டே நெருங்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல நண்பன் எதிரியாக மாறுறார் அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் அந்த 11வது ஸ்தானத்துக்கு அதிபதி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 11வது ஸ்தானத்துக்கு அதிபதி எப்படி இருக்கார், பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய நட்பு பாதிக்கப்படும், அதையும் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது எல்லாம் சரி, இவங்களாம் எதிரியாக மாறிடுறாங்க, பிரச்சனை பண்ணிடுறாங்க, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொட்டாச்சி நீங்கள் செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரகசியம். தொட்டாச்சி நீங்கள் செடியை பொதுவாகவே நம்ம வீடுகளில் என்ன பண்ண சொல்கிறோம், துளசி செடியை வளருங்க, பக்கத்துலேயே தொட்டாச்சி நீங்கள் சேர்த்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லியிருக்கோம்.
தொட்டாச்சி நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரி யார் எதிரியாக மாறியிருக்காங்களோ அவங்களால மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அப்படி வந்தால் அதுதான் முக்கியமானது. அப்படி தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னால் அந்த தொட்டாச்சி நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு மனசால் உங்கள் அவருடைய பெயரை சொல்லுங்கள், இவரால் எனக்கு தொந்தரவு வருது, நான் ஒரு தவறும் செய்யலை, அவரால் எனக்கு தொந்தரவு வருது, இந்த தொந்தரவு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு மனசால் நினச்சிக்கோங்க. தொட்டாச்சி நீங்கள் செடிக்கு முன்னால் அப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் மனசால் நினச்சிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறை வந்து தொட்டாச்சி நீங்கள் செடிக்கு முன்னால் புழிஞ்சிட்டு வந்துடணும். மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து எதிரி துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு தொட்டாச்சி நீங்கள் செடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு யாரால் தொந்தரவு வருது, ஆள் பேர் தெரியலைன்னா எனக்கு இப்படி தொந்தரவு வருது, இந்த தொந்தரவுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி சாரை முன்னால் புழிஞ்சிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும். நன்றி சார், ஒரு நல்ல பரிகாரம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. சுமங்கலா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இருக்கேன். பொண்ணோட பேர் சொல்லுங்க. சுஷ்மிதா. சரி, அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 4/7/1996. 4/7/96. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 2/15 இரவு. 2/15. ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க. மகர ராசி, அவிச்ச நட்சத்திரம், மேஷ லக்னம். சரிம்மா, திருமணத்திற்காக கேக்குறீங்க. ஆமாம்மா. விரைவில் நடக்குமா? வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. வணக்கம்மா. உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகம் வந்து அவங்க மேஷ லக்னத்தில் மகர ராசியில் பிறந்திருக்காங்க பாருங்கள். சரியான நேரத்தில் போய் இந்த 7.5 பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு. வரவேண்டிய நல்ல விஷயங்களெல்லாம் தட்டி போய்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ரெண்டாவது, இப்படித்தான் வீட்டுக்காரர் அமையணும் அப்படின்னு மனசில் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அதனாலையும் தடை கொடுக்கும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பில். இப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை போய் கும்பிடணும். அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாக. இவங்க அம்மாவாசை அன்னைக்கு போய் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்து கொண்டிருந்தால் இவங்களுக்குள்ள திருமண தடை விலகும்மா. திருமண தடை விலகி இவங்களுக்கு வந்து தெற்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார். முருகனுடைய பெயருடையவர், வீட்டுக்காரராக வருவார்மா. நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சரணகுமார்மா. சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? அவருடைய பிறந்த நேரம் சொல்லுங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? திருமண நட்சத்திரம் மகர ராசிமா. சரிங்க ஐயா, திருமணத்திற்காக கேக்குறீங்களா? திருமணம் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டப்படுறாமா. பல தடங்கல்கள் இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் சார் கொடுப்பாங்க சார். ஐயா வணக்கம். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கு. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் உச்சமாக இருந்தாலோ செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது. இப்போ நீங்கள் வந்து இந்த குடும்பத்தினுடைய இந்த பிரச்சனைகள் தீர நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, அதாவது திருப்பரங்குன்ற முருகனை வழிபட முடிஞ்சால் ரொம்ப நல்லது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று முதல்ல வழிபாடு செய்யுங்க. திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகும். வேறு குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் விலகும். முருகப்பெருமானை தொடர்ச்சியாக சென்று வழிபாடு செய்வது, முருகனுக்கு தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும் சார். விளக்கேற்றும் நெய் தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் தீபம் இருக்குது. இந்த ரெண்டு தீபமும் ஏற்றக்கூடிய முறைகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். பொதுவாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவதுங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம். உங்களால் பெரிய அளவுக்கு ஹோமங்கள் பண்ணலைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். வீட்டில் தினந்தோறும் தீபம் ஏற்றினாலே நீங்கள் ஒரு ஹோமம் செய்வதற்கு அது சமானம். ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி தினந்தோறும் சாமியை வழிபடணும். அப்படி தீபம் ஏற்றும்போது இப்போ நல்லெண்ணெய் தீபமும் இருக்குது, நெய் தீபமும் இருக்குது. நல்லெண்ணெய் தீபம்ங்கிறது உங்கள் வீட்டில் கிரகதோஷங்கள் நிறைய இருக்குது, எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் வந்து ஒரு செல்வ செழிப்பு எனக்கு வேணுங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறவங்க நெய் தீபம் ஏற்றணும். எப்படி தீபம் ஏற்றணும்னா, சாமி படம் இருக்குது பாருங்கள்,
சாமி படத்துக்கு வலது பக்கம் நெய் தீபம் ஏத்தணும், நல்லெண்ணெய் தீபமா இருந்தா சாமி படத்துக்கு லெப்ட் சைடு இடது பக்கம் ஏத்தணும். இதான் நீங்க ஏற்ற வேண்டிய திசை. உங்க வீட்டுல சாமி படம் மாட்டிருப்பீங்கல்ல, அந்த சாமி படத்துக்கு வலது பக்கத்தில் நெய் தீபம் ஏத்தலாம். நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சாமி படத்துக்கு இடது பக்கம் ஏத்தணும். இதுதான் கணக்கு. அப்படி ஏற்றும் போது நல்ல பலன் அது கொடுக்கும். சிறப்பு சார், நன்றி. தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க. என் பேர் ரேணுகா. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பையனுக்கா கேக்கணும். பையனோட பேர் சொல்லுங்கம்மா. பிரேம் குமார். சரி, அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 9/10/88. 9/10/88 பிறந்த நேரம் சொல்லுங்க. ஆமா, நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 நைட்டு 11:30 இரவு. ஆமா. சரி, அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. தண்ணீர் ராசி, உத்திர நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணத்துக்காக கேக்குறீங்க, கவலைப்படாதீங்க, கூடிய விரைவிலே நடக்கும், வாழ்த்துக்கள்மா. சார் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, நிறைய நேயர்கள் குறிப்பாக ஆண் மக்களுக்கு இப்ப திருமணம் ஆக மாட்டேங்குது, நிறைய திருமண தடைகள் இருந்துகிட்டே இருக்கு, அது சம்பந்தமாகவே கேள்விகள் நிறைய வரதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த இப்படி நாட்டு நடப்புல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது என்ற சேர்க்கை இருக்குமா, இது கடுமையான திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சக்தி கணபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சக்தி கணபதியை ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடணும். இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். இப்போ இந்த நாளில் வந்து மகா சங்கடகர சதுர்த்தியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள் இல்லையா இது. இந்த நாளில் சென்று விநாயகரை வழிபடுவதும் எல்லையில்லாத வெற்றிகளை கொடுக்கும். அதனால நீங்கள் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக பக்கத்தில் உள்ள சக்தி கணபதி கோயிலில் சென்று இவர் வழிபடுவதும், 7 தோப்புக்கரணம் போடணும், 7 முறை விநாயகரை சுற்றி வரணும், அவருக்கு 7 நெய் தீபங்கள் ஏற்றணும், அப்படி ஏற்றி வழிபட்டு கொண்டு வரணும். தொடர்ச்சியாக இவர் செய்து வருகிற போது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டுமா? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், செல்வராஜ் பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கா தாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 24/10/83 24/10/83 பிறந்த நேரம். ஆமா, பிறந்த நேரம் காலை 9:55. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க. ரிஷப ராசி, கிருத்தி நட்சத்திரம், 3 பாதம், விருச்சிக லக்னம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன? திருமண தடை இருக்குங்க, அப்புறம் வாஸ்து குறைவாடு இருந்துச்சுங்க. வாஸ்து சரி வேணா, அதை திருமணம் நடந்துச்சுன்னு நடக்கும்னு சொன்னாங்க, இன்னும் நடக்கலைங்க. வாஸ்து குறை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, திருமணத்திற்காகவும் கேட்குறீங்க, கவலைப்படாதீங்க, விரைவிலே நடக்கும். சார் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. வணக்கம். உங்களுடைய வீட்டில் வந்து வடமேற்கு மூலை அந்த பகுதியில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாதகம் காட்டுது. அந்த வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடணும். பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வழிபட வேண்டியது குருவாயூரப்பனை சென்று வழிபட்டு விட்டு வாருங்க. குருவாயூரப்பனை சென்று வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. என்ன வகையான தடைகளாக இருந்தாலும் தடைகள் விலகும், உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார் அழைத்தமைக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேரம் நல்ல நேரம் இந்த அரை மணி நேரம் ரொம்பவே உபயோகமா இருந்தது. ஜோதிடம் சார்ந்து பல அரிய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், எளிமையான பரிகாரங்களும் எங்களுக்காக சொன்னீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு வருது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.